நம்ம கோயில் பின்பகுதியில் இன்னைக்கு கொடுக்க போகிறோம். 35 பேருக்கு மலேசியாவில் வந்து வள்ளியம்மா மேம் கொடுக்குறாங்க. மேம் நீங்கள் சீரும் சிறப்புமாக செல்வாக்காக நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், கடவுள்கிட்ட நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் கடவுள் பார்த்துட்ருப்பாரு, அதை நான் பிலீவ் பண்ணுறேன். குளிர்னால இவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்போ கோவில் வளாகத்தில் தான் இவங்க எல்லாருமே தங்கியிருக்கிறாங்க. யாருக்கு ரொம்ப தேவையோ அவங்களுக்கு நம்ம இப்போ கொடுக்குறோம். தாத்தா மலேசியாவிலேருந்து வள்ளியம்மா மேடம் இன்றைக்கி உங்களுக்கெல்லாம் பெட்ஷீட் கொடுக்காங்க. 35 பேருக்கு கொடுக்குறாங்க. நான் வந்து கோவிலில் தான் கொடுக்கணும்னு நினச்சேன். ஏன்னா நீங்கள் தான் வந்துட்டு அங்கங்கே தங்கியிருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு தான் தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக முதல்ல உங்களுக்கு தான் கொடுக்கணும்னு நினச்சேன். வள்ளியம்மா மேடம் நோய் நோடு இல்லாத நல்லா இருக்கணும். ஆசீர்வாதம். ஒரு ஆண்டு வாழ்க்கைங்களும் நல்லா இருக்கணும். ரெண்டு பேருமே இல்லை, நிறைய பேருக்கு செய்கிற ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுக்கணும், வேண்டிக்கோங்க. வெயில் கொஞ்சம் பரவாயில்லாத மாதிரி இருக்கு. வெயில் மத்தியானத்துக்கு மேல சாயங்காலம் நைட் ஆனா பனி. பனி மலேசியாவில இருந்து வள்ளியம்மா மேடம் இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் பெட்ஷீட் கொடுக்கறாங்க. அவங்களுக்கு சிவனடியார்கள் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. வள்ளியம்மாள் வாழ்த்துக்கள், சிவனடியார்கள் வாழ்த்துக்கள். நன்றிங்கய்யா நன்றிங்கய்யா. இவங்க எல்லாமே ரோட் சைடு கோவில் வளாகம் அங்கங்கே தங்கியிருக்காங்க. ரொம்ப தேவைப்படுது, நிறைய பேருக்கு தேவைப்படுது. சரி ஃபஸ்ட்டு நம்ம இவங்களுக்கு கொடுப்போம். ரொம்ப குளிர்னால கோயில் வளாகத்தில் மழையிலையும் பனியிலையும் பயங்கரமாக கஷ்டப்படுறாங்க. அதனால தான் இவங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு. மேம் தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும். அடுத்த மலேசியாவிலேருந்து வள்ளியம்மா மேடம் உங்களுக்கு பெட்ஷீட் கொடுக்குறாங்க. வெள்ளியம்மா வச்சுட்டு பிரமாசமாக தர்மம் கொடுத்துருக்குறாங்க, நல்லா இருக்கணும். மலேசியாவிலேருந்து வள்ளியம்மா என்பவர் எங்களுக்கெல்லாம் வச்சுட்டு கொடுத்துருக்குறாங்க. அம்மா கொண்டாந்து எங்களுக்கு எல்லாருக்கும் உபயோகப்படுத்துறாங்க. குளிர்னால கஷ்டப்பட்டீங்கல்ல, ரோட் சைடு தானே தங்கியிருக்கீங்க. குளிர் காலம் என்னமே. ஆமாம், ரொம்ப நன்றி. நன்றி. மலேசியாவிலேருந்து கொடுத்தாங்க அம்மா, அந்த அம்மா நல்லா இருக்கும். பெட்ஷீட் கொடுத்தாங்க, ரொம்ப நன்றி. மலேசியாவிலேருந்து கொடுக்குறாங்க. சரிங்க சார். 35 பேருக்கு எனக்கு பெட்ஷீட் கொடுக்குறாங்க, வள்ளியம்மா மேடம் கொடுக்குறாங்க. மலேசியாவிலேருந்து வள்ளியம்மா மேடம் நல்லா இருக்கணும் சாமி, சேவை சிறப்பாக இருக்கணும் சாமி. தாத்தாலாம் வந்து வளாகத்தில் தான் தங்கியிருக்கிறாங்க. நன்றி தாத்தா, நன்றி தாத்தா. மேலும் நிறைய பேருக்கு செய்கிற வாய்ப்பை கடவுள் அவங்களுக்கு கொடுக்கணும். 35 பேருக்கு நம்ம பெட்ஷீட் கொடுக்குறோம். வெளிநாட்டிலேருந்து கொடுக்குறாங்க தாத்தா, இன்னைக்கு 35 பேர் கொடுக்குறாங்க. மேலும் செய்கிற வாய்ப்பை அந்த சிவனடியார்கள் தாத்தா கோயில் வளாகத்தில் தான் தங்கியிருக்காங்க. குளூரில் ரொம்ப தாத்தா கஷ்டப்படுறாங்க, அதனால தான் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம். சுவாட்டுமா தாத்தா, பிரசித்தி பெற்ற சிவன் கோயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். மலேசியாவிலேருந்து வள்ளியம்மா மேம் கொடுக்குறாங்க. மேம் தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். நூல் பெட்ஷீட் கொடுக்குறோம், நல்லாவே குளிர் தாங்கும். இதெல்லாம் உங்களால் தான் மேம், ரொம்ப சந்தோஷம். மலேசியாவிலேருந்து வள்ளியம்மா மேம் வந்து 35 பேருக்கு பெட்ஷீட் கொடுக்குறாங்க. மலேசியா வள்ளியம்மா மேம், மலேசியா வள்ளியம்மா எல்லாத்துக்கும் பெட்ஷீட் கொடுத்து மலேசியாவிலேருந்து வாழ்த்து நாங்கள் வரம் கொடுக்குறோம். ரொம்ப சீரும் சிறப்பு செல்வாக்காக இருக்கணும். எங்களுக்கு இந்த பெட்ஷீட்டு அருமையாக இருக்குது. நன்றி. வாழ்த்து வரணும். மழை காலம் இல்லையா, அதனால தான் வந்துட்டு இப்போ அவங்களால முடிஞ்சது 35 பேர் கொடுக்குறாங்க. அடுத்தடுத்து மேலும் நிறைய பேருக்கு செய்கிற வாய்ப்பு கடவுள் கொடுக்கணும். என்றும் வள்ளியம்மா சீரும் சிறப்பு செல்வாக்காக இருக்கணும். எங்களுக்கு பெட்ஷீட்டு கொடுத்து எங்களுக்கு ஒரு குளிர்காலத்துக்கு உதவி செய்த அந்த வள்ளியம்மா சீரும் சிறப்பு செல்வாக்காக இருக்கணும். நன்றிங்க, நன்றிங்க ஐயா, நன்றிங்க. இருந்து பெட்ஷீட் கொடுத்து இருக்கிறாங்க, நல்லா இருக்கு எனக்கு குடும்பம் எல்லாம், எங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கா? சரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாட்டியோட பையனும் கை விட்டுட்டாப்புல இங்கே உட்காந்து தர்மம் எடுத்துட்டு இருக்காங்க. பாட்டி மலேசியாவிலேருந்து பெட்ஷீட் கொடுக்குறாங்க. மலேசியாவிலிருந்து கொடுக்குறாங்க. வெளிநாடு? வெளிநாட்டிலேருந்து. ஆமா, உங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து நாங்கள் வாங்கி மூடி பார்க்கிறோம். வள்ளியம்மா நல்லா இருக்கணும், வள்ளியம்மா கொடுக்குது பெட்ஷீட் கொடுக்குறாங்க. வள்ளியம்மா மேடம் கொடுக்குறாங்க. மலேசியாவிலேருந்து வள்ளியம்மா மேடம் கொடுக்குறாங்க. பெட்ஷீட் ரொம்ப நல்லா இருக்கு, அவங்களுக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி, நன்றி தாத்தா. பெட்ஷீட் பிடிச்சிருக்கா? பஞ்சு மாதிரி இருக்கா? நல்லா குளிர் தாங்கும்.
அதனால தான் இதை செலக்ட் பண்ணோம். உண்மையிலே நல்லாவே இருக்கும் இந்த பெட்ஷீட். மலேசியாவிலேருந்து கொடுக்குறாங்கம்மா? சரி, மலேசியாவிலேருந்து நல்லாயிருக்கணும். வள்ளியம்மா கோயிலே மணி அடிச்சிருச்சு. இன்றைக்கி கோயிலேருந்து தான் நம்ம இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறோம். வாங்கிக்கோங்க. மலேசியாவிலேருந்து கொடுக்குறாங்க. நல்லா இருக்கு. பிடிச்சிருக்கா? வேஷ்டி அடுத்த முறை தரேன், வாங்கிக்கோங்க. நல்லா இருக்கு. சரி, குளிக்க வேண்டியதானே? எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 மாசமா இதே புடவையே கட்டி இருக்கிறாங்க பாட்டி. ஒரே சரி, போத்திக்கோங்க. பிடிச்சிருக்க தானே பெட்ஷீட்டு? நூல் பெட்ஷீட் தாங்க நம்ம ஆர்டர் போடுறோம். இதுதான் நல்லா குளிர் தாங்கும். இவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப நாள் வரைக்கும் தாங்கும். இவங்க எல்லாமே பாலத்துக்கு அடியில் தங்கியிருக்கிறாங்க. குழந்தைங்கள வச்சுட்டுங்க தர்மம் எடுக்கிறாங்க பாருங்கள். அதுதான் ரொம்ப மன வருத்தம், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் குழந்தைங்க தர்மம் எடுக்கும்போது. நூல் பெட்ஷீட் தான் கொடுக்கும், நெய்ய சொல்லி தான் கொடுக்குறோம். பள்ளம்மைக்கு நல்லதாகலி, சீரு சிறுப்பு நல்லா உண்டனி, பாம்ப குட்டிம்போலும் நல்லா பழக்கனி, வாழ்த்தா சந்தோஷம் தோணுன்னு. நன்றி. சேஷனும் சுவாமிக்கு காப்பாற்று. இவங்களாம் தமிழ் தெரியாது, வெளியூர்லேருந்து வந்து இங்கே பொழப்பு நடத்துகிறாங்க. வெளிநாட்டிலேருந்து கொடுக்குறாங்க. சரி அக்கா. இங்கம்மா பூ ஒரு நல்ல இருமா, பொட்டு ஒரு நல்ல இருக்கும். சரி.